والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பது எனக்கு தரப்பட்ட தலைப்பு. ஏன் இந்த நேரத்தில் நபிகளாருடைய சிறப்புகள் பற்றி ஒரு தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அவர்களுடைய சின்ன சின்ன நடைமுறைகள், எத்தனையோ சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் மனிதர்களின் உள்ளங்களை மாற்றி அமைத்திருக்கின்றன. மாற்று மத நண்பர்களை கூட மெய்சிலிருக்க வைக்கக்கூடிய, உள்ளத்தை மாற்றக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய பண்பாடான செயல்பாடுகள் எத்தனையோ வரலாறுகளை நாம் பார்க்க முடியும். அதனால்தான் இது போன்ற தலைப்புகளை நாம் தேர்வு செய்கிறோம். இந்த நேரத்தில் சிலர், சில சகோதரர்கள் சில கேள்விகள் கூட கேட்டார்கள். தீவிரவாதத்தை எதிர்த்து அது என்ன தீவிர பிரச்சாரம், அது மட்டும் தீவிரம் இல்லையா என்றெல்லாம் சில கேள்விகள். அந்த அளவுக்கு முஸ்லிம் சமுதாயம் கூட சரிவர புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் நினைக்க தோன்றுகிறது. ஆயுதங்களை அரசு எடுக்க வேண்டுமே தவிர, தனி மனிதர்களோ ஒரு இயக்கமோ ஒரு நாலு பேரோ சேர்ந்து எடுத்தால் அதற்கு பேர் தீவிரவாதம். மற்றபடி தீவிரம் என்ற வார்த்தையே குற்றம் கிடையாது. இந்த ஹாஸ்பிட்டல்ல தீவிர சிகிச்சை பிரிவுன்னு போட்டிருப்பான், தீவிர சிகிச்சை பிரிவு, அங்க தீவிரவாதம் நடத்தாது. ஒரு வீடு தீபத்தி எரியுது, தீ அணைக்கும் படையர்கள் எல்லாம் தீவிரமாக நின்று தீயை அணைத்தார்கள். தீவிரமாக தான் அணைக்கணும், பொறுமையாக அமையும், மெதுவாக அணைங்கப்பா, சொட்டு சொட்டா தண்ணியை ஊத்துங்க, அவசரம் இல்லை பெண்ணால சொல்ல முடியும். ஒரு அக்கிரமத்தை எதிர்ப்பதற்கு தீவிரம் தேவை, ஒரு அட்டுழியத்தை எதிர்ப்பதற்கு தீவிரம் தேவை. தீவிரவாதத்தை எதிர்ப்பது என்பது சாதாரண காரியம் கிடையாது, யாரும் வச்சுக்கிடுங்க. தீவிரவாதத்தை எதிர்ப்பதற்கு தான் துணிச்சல் வேண்டும். பயம் இருந்தால் தீவிரவாதத்தை எதிர்க்க முடியாது. ஏன், தீவிரவாதிகளுக்கு முதல் எதிரியை இப்ப நம்ம தான், அதில் ஒழிக்கணுங்கிறோம். எவர்களெல்லாம் தீவிரவாதத்தை கையில் எடுக்கிறார்களோ, அநியாயத்தை அக்கிரமத்தை கையில் எடுக்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் முதல் எதிரி நாம் தான் இப்பொழுது. அதற்கெல்லாம் பயந்து கொண்டு சும்மா இருக்க வேண்டியது கிடையாது நாங்கள் என்பதற்காக இது போன்ற தலைப்புகளை மக்கள் மத்தியில் எடுத்து வைக்கிறோம். ஒருவன் தீவிரவாதியாக இருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்கிறோம். பயந்து கொண்டு இந்த கருத்தை சொல்லவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய எந்த காலத்திலும் தீவிரவாதத்தை எடுக்கவே இல்லை என்பதற்கு பல்வேறு வகையான சான்றுகள், பெரிய பெரிய அலசி ஆய்ந்து சொல்லக்கூடிய சான்றுகள்லாம் வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்களை எடுத்துக்கொள்வோம். திருமறை குர்ஆன் சொல்கிறது, லகத் காணலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இந்த இறை தூதரிடத்திலே அழகான முன்மாதிரி, எடுத்துக்காட்டு, ரோல் மாடல் சொல்றானே, இந்த நபியிடத்தில் அழகிய முன்மாதிரி ரோல் மாடல் இருக்கிறது அப்படிங்கிறான். மேலும் இந்த நபியை சொல்ல சொல்கிறான் நபியர் கூறு இந்த மக்களுக்கு, قل ان كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله
நீங்கள் இறைவனை அல்லாஹ்வை நேசித்தால், அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டுமானால், உங்கள் பாவங்களை அல்லாஹ் இறைவன் மன்னிக்க வேண்டுமானால், என்னை பின்பற்றுங்கள் என்று நபியே நீ சொல்லு அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். என்னை பின்பற்று என்று ஒருவர் சொல்ல வேண்டும் என்றால் தகுதி இருந்தால் பத்தாது, தைரியம் வேண்டும். எல்லாரும் சொல்லிட முடியாது, அது தகுதி வரணும். சில பேர் நல்ல ஆளா ஒழுக்கமா வாழ்றாது, பத்தாது. தைரியம், என்ன தைரியம்? என்னுடைய வாழ்க்கையை எங்கிருந்து வேண்டுமானாலும் கவனியுங்கள். 23 ஆண்டு காலங்கள் நபிகள் பெருமானாருடைய வாழ்க்கையை கண்ணில் எண்ணெய் ஊற்றி கொண்டு கவனிக்கிறார். ஏதாவது பண்பில் குறை வருகிறதா, ஒழுக்கத்தில் குறை வருகிறதா, அதை சொல்லி இவருடைய பிரச்சாரத்தை முறியடித்து விடலாம் என்பதற்கு பலர் கங்கணம் கட்டி கொண்டிருந்தார்கள். ஒரு அசிங்க நடந்தா போதும். இதற்கெல்லாம் 23 ஆண்டு காலம் என்ன என்ன எடுத்துக்கிடுங்க, ஒரு வருஷத்துக்கு தொடர்ந்து என்ன எல்லாரும் கவனிச்சா கிறுக்கு பிடிச்சிடும் எனக்கு. எல்லாம் இது ஒண்ணு போக முடியல, பாத்ரூம் வெளியே வர முடியல, நிக்க முடியல, எங்கன பார்த்தாலும் நோய் நோய் நோய்ங்கிறான் என்று எல்லோருக்கும் அது எரிச்சலாக இருக்கும். என்ன கவனிங்கன்னு ஒரு ஆள் சொல்ல முடியுமா? ஆளை விடுங்கப்பான்னு போயிருவோம். ஒரு 5 நாள் 10 நாள் தான் தூங்க விடு, கிட்ட வராது, நான் ரெஸ்ட் எடுக்கணும் போய். என்னத்தையாது ஒரு மனிதனை தொடர்ந்து சில மாதங்கள் கவனிக்க ஆரம்பித்தாலே அவனால் நடந்து கொள்ள முடியாது ஒழுக்கமா, கஷ்டம். 23 ஆண்டுகள் ஒருவர் நடந்து என்னை பின்பற்றுங்கள், என்னை கவனியுங்கள், என் பற்றிய நண்பரிடத்தில் கேளுங்கள், என் மனைவக்களிடத்தில் கேளுங்கள் என்று சொல்வதற்கு ஒரு தைரியம், ஒரு துணிவு, ஒரு உறுதி இருக்க வேண்டும். எல்லாம் முடியாது. அபூஜெயலுக்கு போய், அபூஜெயல்னா யாரு, நபிகள் பெருமானாரை ஒழித்து கட்ட வேண்டும் என்று முழுவதுமாக செயல்பட்டுக் கொண்டிருந்தவர் அபூஜெயல். ரசூலுல்லாஹ்வுடைய 1 நம்பர் எதிரி அவன்கிட்ட போய், முகம்மது ஒரு பொம்பளையை கைப்பிடிச்சு எழுத்தா நம்ப மாட்டான், அது இருக்காதுன்றோம். முகமது சொல்லக்கூடிய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, அவர் ஒரு பைத்தியக்காரருமா, இவர் மெண்டலாகி தெரியாருமா, இவர் பிரிக்க வந்திருக்காரு பேசுவான். முகமது நபி ஒரு சாராக்கிறார் என்ன சொன்னா அதெல்லாம் இருக்காதுன்றோம். அவனுக்கே நம்பிக்கை வர அல்ல போடுறா, அவரு அவர் எப்படி ஒரு பொம்பளையை கைப்பிடிச்சு எழுத்திருப்பாரு? மா மஸ்ஸத் யது ரசூலில்லாஹ் இதம்ராத்தின் சத்து, நபிகள் பெருமானாருடைய விரல் அந்நிய பெண்ணுடைய விரலில் தற்செயலாக கூட பட்டதில்லை. 23 வருஷம் கவனிச்சு ஒரு தரமா நடந்திருக்கணும். இன்றைக்கு திருந்து விட்டால் கூட என்றைக்கு சில பேர் கேள்வி கேட்காங்க, நம்ம மனைவியுடைய அக்கா தங்கச்சி மதுரை மார் கொழுந்தியா மார் சில நேரங்களில் டீ தர்றாங்க, அவன் கைப்பட்டா குற்றமா? கேள்வி. அப்ப மருதுனான அர்த்தம் இப்படி அப்படி டீ வாங்குற மாதிரி தொட்டும் தொடாமல் இருக்கா இல்லை? இதை கவனிக்கிறாங்களே ரசூலா வாழ்க்கையில. மா மஸ்ஸத் யது ரசூலில்லா இதம்ராத்தின் கத்து, நபிகள் பெருமானுடைய விரல் அந்நிய பெண்ணுடைய விரலில் தற்செயலாக கூடப்பட்டதில்லை. எவ்வளவு பெரிய முக்கியமான மேட்டர் இது, சின்ன விஷயம்தான், வார்த்தை சின்னது. எத்தனை ஆண்டு இது பட்டா போதும் அவனுக்கு, இந்த மாதிரி நடந்து விட்டாலே போதுமானது நபிகள் பெருமானுடைய பிரச்சாரத்தை இஸ்லாத்தை ஒழிப்பதற்கு, அது போதும் அவனுக்கு. ஆனால் என்ன கவனித்தாலும் கூட நபிகள் பெருமானுடைய பண்பில் எவனும் குறை கூற முடியவில்லை. ஏன், இந்த பிராக்டிக்கல் லைஃப்னு சொல்வாங்கல்ல, நடைமுறை வாழ்க்கை, நடைமுறை வாழ்க்கை, நடைமுறை வாழ்க்கையில் ஒரு சில துணுக்கு செய்திகளை நான் சொல்றேன். நிறைய வரலாற்று பிரச்சனைகள் எத்தனையோ இருக்கு, அதெல்லாம் வேண்டாம். இந்த நபி இடத்தில் அழகிய முன்மாதிரி, பெஸ்ட் முன்மாதிரி, ரோல் மாடல். ஏன் ரோல் மாடல்னு சொல்றேனா, ஒரு மனிதனின் மீது ஒருவனுக்கு பிரியம் வந்து விடுமானால் அவனை இவன் கற்பனையில் ஹீரோவாக நினைப்பான். அது அரசியல் தலைவனாக இருக்கட்டும், அல்லது சினிமா நடிகனாக இருக்கட்டும், அல்லது கிரிக்கெட் வீரன் கிரிக்கெட் விளையாடுறானா இல்லையா, இதையே தொடர்ந்து பார்த்துறான்னு சொன்னா அதை பார்க்க 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 அந்த விளையாடக்கூடியவனுக்கு ஹீரோவாக தெரியுது, அவனை போல செய்ய ஆரம்பிச்சிருவான். பார்த்துருக்கீங்களா, ஒரு நடிகனுக்கு இந்த முடி லேசா இந்த இடத்துல போயிட்டு இவன் லேசா சரைச்சுவான், அவன் ஏதாவது ஒரு சாயம் பூசிட்டு இவன் சாயம் பூசிக்குவான், ஒரு அரசியல் தலைவன் துண்டை வந்து இப்படி போட்டு வந்து அதே மாதிரி போட்டு வருவான். கிரிக்கெட் விளையாடக்கூடியவன் இப்படி கிரிக்கெட் அடிச்சுட்டு பாலை பிடிப்பான் பிடிச்சிட்டு வழுக்குன்னு சொல்லி எச்சி துப்பான், இப்படின்னுக்குடுவான் பாலில். அதே மாதிரி நம்ம பயிர் செஞ்சுருப்பான். எவ்வளோ அசிங்கமான ஒன்று,
இப்படி ஒரு துப்பா அவங்கிட்ட இருப்பீங்களா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன சின்ன விஷயங்கள், எத்தனை விஷயங்கள், ஒரு சில துணுக்கு செய்திகளை நான் உங்களுக்கு சொல்றேன். இதை நடைமுறையில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை கம்பேர் பண்ணி ஒன்று சேர்த்து பாருங்க, எவ்வளவு வித்தியாசம் அப்படின்னு நீங்க விளங்கலாம். சாம்பிள், இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ வகையான முகமன் கூறுதல் அப்படிங்கிறாங்கல்ல, வணக்கம் சொல்றது, குட் மார்னிங் சொல்றது, சலாம் சொல்றது, நமஸ்காரங்கிறது, இப்படி எத்தனையோ வகையான முகமன் கூறுதல் அப்படின்னு வச்சிருக்கிறோம். எல்லா நாட்டிலும் இருக்குது முகமன் கூறுதல் அப்படின்னு சொல்லி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு முன்மாதிரியாக, ரோல் மாடலாக முகமன் கூறுதலை சொல்லித்தந்தார்கள். எப்படி முகமன் கூறுதலை சொல்லி தந்திருக்காங்க? அஸ்ஸலாமு அலைக்கும், இதான் முகமன் கூறுதல். உங்கள் மீது இறைவனுடைய சாந்தி உண்டாகட்டுமாக, இறைவன் உங்களுக்கு சமாதானத்தை தரட்டுமாக, சாந்தியும் சமாதானமும் தரட்டுங்கிறது இந்த வார்த்தை. இந்த மாதிரி வார்த்தையை சொல்லித்தந்தவர் தீவிரவாதத்தை போதித்திருப்பாரா? சாந்தி வேண்டும், சமாதானம் வேண்டும், அடாவடித்தனம் அக்கிரமங்கள் வர வேண்டாம், அமைதி வேண்டும் என்பதே ஒரு முகமன். முகமன்லேயே ஒரு அமைதி வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் முகமன் கூறுதல். இந்த முகமன் கூறுதல்ல கூட பல விஷயங்கள் இருக்கு. சில சில விஷயங்கள் நான் சொல்றேன். எல்லா காலத்திலும் பொருந்தக்கூடியதாக முதலில் அது இருக்க வேண்டும். எல்லா நேரத்திலும், எல்லா காலத்திலும், சில முகமன்கள் எல்லா காலத்திலையும் பொருந்தாது. இங்கிலீஷில் சொல்றாங்களே, குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் நைட், இது நிறைய பேர் சொல்றாங்க. இது பந்தா நினைச்சு சொல்லிட்டு தெரியுறாங்க. ஆனா உண்மையில இது எல்லா காலத்திற்கும் பொருந்தாது. ஒரு ஊடி தீபத்தி எரியுது நைட்ல 10 மணிக்கு, குட் நைட், ஓகேயா? பேடு நைட்ல செத்து சேலஞ்சிருக்கா, இங்க என்னடா குட் நைட்னு ஆப்பா? அப்ப பொருந்தாது. குட் நைட் எப்படி பொருந்தும்? சாத்தியம் இல்லையா அது? அதே மாதிரி உங்க பையன் அமெரிக்கால இருக்கிறான், அங்க இருந்துட்டு உங்களுக்கு என்ன செய்யலாம், குட் நைட்னு சொல்லணும். அவனுக்கு அங்க நைட்னு வச்சுக்குவான், குட் நைட். அல்ல, இங்க இருந்து நீங்க சொல்றிய குட் நைட் அப்படி, அவன் என்ன செய்வான், இங்க குட் மார்னிங் வாங்க பாரு, குட் மார்னிங்கா குட் நைட்டா, ஒத்து வராது. ஒரு மனிதன் மனிதனை வணங்கக்கூடாது. வணக்கம், நீ என்ன பார்த்து வணக்கம்? மனிதன் மனிதனை வணங்க முடியுமா? மனிதன் மனிதன் தான், மனிதன் கடவுள் கிடையாது. நான் உங்களை வணக்கம்னு சொன்னேன்னா நீங்க கடவுள், நீங்க என்ன வணக்கம்னு சொன்னேன்னா நான் கடவுள். அதனால மனிதனை கடவுளாக்க கூடாது என்பது இஸ்லாமிய கான்செப்ட் அடிப்படை. அதனால ஒரு மனிதனை மனிதன் வணக்கம் செலுத்த முடியாது, கடவுளுக்கு தான் வணக்கம் செலுத்தணும். அது மாதிரி அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதை சொல்லி பாருங்கள். எவ்வளவு மோசமான நேரம், கஷ்டமான நேரம், தீப்பிடித்து இருந்தால் கூட இறைவன் உனக்கு சாந்தியை, சமாதானத்தை, அமைதியை திரட்டும், கஷ்டத்தை போக்கட்டும், இறைவனுடைய கிருபை கிடைக்கட்டும், அருள் கிடைக்கட்டுமாக என்று பிரார்த்தனை. அது முகமனிலேயே கடவுளிடம் பிரார்த்தனை கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான முறையை கற்றுத்தந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் கற்றுத்தரும் பொழுது எப்படி கற்றுத்தர்றாங்க ஒரு சாம்பிள் பாருங்க. அனஸ் என்று ஒரு நபி தோழர், அனஸ், அவர் ஒரு ரசூலுல்லாஹ் காலத்தில் சிறுவர், ஒரு 10-12 வயசு பையன் அனஸ். அவர் ரசூலுல்லாஹ் காலத்திற்கு பிறகு பெரிய ஆளாக இருக்கார். அவர் தெருவில் நடக்கக்கூடிய, வரக்கூடிய, போகக்கூடிய சின்ன பசங்க இருப்பாங்கல்ல, 10-12 வயசு பையங்க, அவர்களை பார்த்து அனஸ் என்ன செய்வார்னா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹும், அல்லாஹ்வுடைய இறைவனுடைய சாந்தி உனக்கு உண்டாகட்டும், அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு பசங்களை பார்த்து சொல்வார். சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஃபாலுஹு, நபிகள் பெருமானார் முஹம்மது நபி அவர்கள் இப்படிதான் செய்வார்கள். அந்த ரோல் மாடல்ங்கிறது முஹம்மது நபி காட்டி தந்ததை மக்கள் மத்தியில் நடைமுறைப்படுத்தி இதுதான் முஹம்மது நபி செய்தி. என்ன அர்த்தம் இதுக்கு? ஒரு 15 வயசு பையனை பார்த்து யாராவது அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுவானா? ஒரு மாணவனை பார்த்து, ஒரு சார், ஒரு ஸ்கூல் வாத்தியார் மாணவரை பார்த்து குட் மார்னிங் சொல்லுவாரா? ஒரு கமிஷனர் கான்ஸ்டபிளுக்கு குட் ஆஃப்டர்நூன் சொல்லுவாரா? தன்னை விட பதவியிலோ, வயதிலோ, அந்தஸ்திலோ கீழே இருக்கக்கூடிய ஒருவருக்கு முகமன் கூறுவது என்பது நடக்காத காரியம். அப்படி கூறிவிட்டால் இவருடைய மரியாதை குறைந்து விடுவது போல. நாங்கெல்லாம் மதரசாவில் அரபிக் கல்லூரியில் ஓதிட்டு இருக்கும் பொழுது ஆலிம்சாக்கள் அஜர்மார்கள் அங்கிருந்து வருவாங்க, குருமார்கள். அப்படி வரும்பொழுது அந்த குருமார்களுக்கு நம்ம சலாம் சொல்ல மறந்துட்டோம்.
அவர் என்ன செய்வாரு? டே இந்த வாட என்னங்க ஜெர்த்து, நான் யாரா? நீங்க என்ன பெரிய ஹஜ்ரத், பெரிய குரு. அவ என்ன சொல்லணும்? சலாம் சொல்லணும். சொல்றா சலாம் அப்படின்னு, அஸ்ஸலாமு அலைக்கும் நம்ம சொல்லுவோம். அவர் பதில் சொல்ல மாட்டார் அப்படின்னு போவார். அது பதில் கூட வராது. அவருக்கு நாம் சலாம் முந்திக் கொண்டு சொல்லாத ஒரு இன்சல்ட் போல நினைக்கிறான். வரட்டு பெருமை நபிகள் பெருமானார் வாழ்க்கையில் கிடையாது. சின்ன பையனுக்கு சலாம் சொல்வதால் தன் மரியாதை குறைந்து விடாது. அது ஏன்? பிற மதங்களில், பிற நாட்டுகளில் தங்களில் குருமார்களுக்கு, மன்னர்களுக்கு மற்றவர்கள் எழுந்து நின்று மரியாதை செய்தது போல எனக்கு யாரும் மரியாதை செய்யக்கூடாது என்று நினைப்பவர்களுக்கு தீவிரவாதம் வருமா? அகம்பாவம் தலை தூக்குமா? ஆணவம் இருக்குமா? தற்பெருமை வருமா? எனக்கு எஞ்சினு யாரும் மரியாதை செய்யாத உக்கார் அப்படின்னு சொன்னார். இது நபிகள் பெருமானார இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? பெரிய குரு மாதிரி, அஜித் மாதிரி, ஆலிம்ச மாதிரி பெரிய தொப்பி, ஒரு தலப்பாவை கட்டி, இவ்வளவு நீளத்துக்கு தசமணி ஒண்ண வச்சுக்கிட்டு, முட்டுக்கால கீழே ஜிப்பாவை போட்டுக்கிட்டு அப்படியே நடப்பாங்க நினைச்சேன். அப்படி கிடையவே கிடையாது. நபிகள் கேரக்டர் அப்படியே கிடையாது. நபிகள் பெருமானார் அந்த ஸ்டைலில் இருக்கவில்லை. ஒரு நாட்டின் சக்கரவர்த்தி நபிகள் நாயகம். சின்ன பையனை பார்த்து சலாம் சொன்னார்னா நீ இந்த மாதிரி பக்தி பரவசத்தில் சொன்னார் நினைக்காதீங்க. ஒரு நாட்டின் ஜனாதிபதி தன் குடிமகன் சிறுவனை பார்த்து முகமன் கூறுவாரா? ஒரு பிரதமர் முகமன் கூறுவாரா? ஒரு பிரதமர் முதலமைச்சர், ஒரு கவுன்சிலர், ஒரு ஏரியா கவுன்சிலர் ஒரு ஆளை பார்த்து யாரை பார்த்து சார் வாங்க அப்படிமாரா? சொல்ல மாட்டான். அவன் வணக்கம் சொல்ல வேண்டும், முகமன் கூற வேண்டும் என்றால் அவனை விட உயர்வை பார்க்கிறான். ஒரு நாட்டின் சக்கரவர்த்தியாக இருக்கிறார். இந்த உலகத்தை படைத்த இறைவனை தூதர் என்று நாம் நம்புகிறோம். அப்பேற்பட்ட உயர்ந்த பதவியில் இருக்கிறார். அவர் பார்த்து, சிறுவனை பார்த்து, இறைவனுடைய கருணை உனக்கு கிடைக்கட்டும் என்று முந்துகிறார். இதெல்லாம் ஒரு சாமானிய மனிதருக்கு தீவிர போக்கு இருக்கக்கூடிய, மக்களை அழிக்க வேண்டும் என்ற உணர்வு இருந்தால் இப்படி வரவே வராது, வந்தது கிடையாது. ஒமன் தக்கம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஷைன் லினஃப்ஸிஹி லினஃப்ஸின் ஃபீ ஷைன் கத்து. தனக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் பழி வாங்கியது கிடையாது. அப்படின்னா என்ன? தனக்காக பழி வாங்கினது இல்லைன்னா என்ன அர்த்தம்? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை எடுத்து சொல்லி 15 ஆண்டுகளுக்கு பிறகு வச்சுக்கிட்டு ஒரு மூட்டில் 2 மடங்கு வாழ்க்கை முடிஞ்சு வச்சு, பாதிக்கு மேல அப்படி வந்துருச்சு. வந்த பிறகு குர்ஆன்ல இறைவன் ஒரு கட்டளை இடுகிறான், கடவுளுடைய கட்டளை. என்ன கேள்வி தெரியுமா? வமாலக்கும் லா துகாத்திலுன ஃபீ ஸபீலில்லாஹ் வல் முஸ்தலாஃபீன மினல் ரிஜாலி வல் வில்தான். குழந்தை பச்சிளம் குழந்தைகளையும் குர்ஆன் நல்லா கேட்கிறான், நல்லா கவனிங்க. இது தீவிரவாதம், அக்கிரமம், அநியாயம் என்பது கூடாது என்பதற்கு, இஸ்லாம் அதை போதிக்கவில்லை என்பதற்கு இதை விட ஒரு அற்புதமான வசனம். எத்தனை வசனம் இருக்கு இதுல? ஒரு வசனம், பச்சிளம் குழந்தைகளையும் பெண்களையும் வயது முதிர்ந்த கிழவன் கிழவிகளையும், வயது முதிர்ந்தவர்கள் 80, 70, 90 வயது முதிர்ந்த கிழவர்களையும் முதியவர்களையும் பெண்களையும் பச்சிளம் குழந்தைகளையும் கொன்று குவிக்கிறார்கள். அதை எதிர்ப்பதற்கு ஏன் நீங்கள் போர் செய்யாமல் இருக்கிறீர்கள் கேட்குது குர்ஆன். எந்த அளவுக்கு அமைதியாக இருந்திருக்கிறாங்க? நபிகள் பெருமானாரை ஏற்றுக்கொண்ட குடும்பத்தை கருவறுத்தான், பெண்களை கருவறுத்தான், முதியவர்களை கருவறுத்தான், பச்சிளம் குழந்தைகளை கருவறுத்தான். இப்படி உங்களை கருவறுக்கும் பொழுது இன்னுமா நீங்கள் அரசு சார்பில் ஆயுதத்தை தூக்கவில்லை என்று கேட்டார். அரசு சார்பில் தூக்கணுமா? கவர்மெண்ட், கவர்மெண்ட் தூக்க, கவர்மெண்ட் தூக்குறது கடமைங்க. யாவும் வச்சுக்கணுங்க. பாகிஸ்தான் கரை உள்ள நுழைஞ்சிட்டான், ஏன் நுழைய விடணும்னு கேட்கிறேன். நுழைஞ்ச பிறகு எனக்கு ஏன்டா நுழைய விடணும்? உடனே சொல்லுவாங்க இவர்கள் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டு. முட்டாள்கள் நினைக்க, முட்டாள்கள். எப்படி என்ன எடுத்துக்கிடுங்க, நான் எப்படி பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்? நல்லா யோசிச்சு பாருங்க. பாகிஸ்தான்ல இருந்து ஒரு குண்டை தூக்கி போடுறான்,
நானும் சேர்ந்த சாவேன், அதுக்காக நான் சப்போர்ட் பண்ணுவேன். இந்த அறிவு கூட இருக்காதா? மற்றெல்லாம் அப்புறம் ஆர்குமெண்ட், தர்க்கம், அது இது தேவையெல்லாம் சொல்றாங்க, போய் சொல்ற, இதெல்லாம் ரெண்டாவது. நான் சாவுறதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன்னா எப்படி சப்போர்ட் பண்ணுவேன்? அப்ப அரசு ஆயுதத்தை எடுப்பது கடமை. நான் வச்சுக்கிடுங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னராக இருந்த ஆயுதத்தை எடுத்தார்கள். அது எப்ப? கொடுமை உச்சகட்டமாகிறது. இது குர்ஆன்ல இருக்கு, குர்ஆனை எடுத்து படிச்சு பாருங்க. குழந்தைகளை கொல்கிறான், பெண்களை கொல்கிறான், வயது முடிந்தவர்களை கொல்கிறான். இவர்களை பாதுகாப்பதற்காக முகமது இன்னுமா யுத்தத்தை தொடங்காமல் இருக்கிறேன். அரசு யுத்தம், அக்கிரமம் தலை விரிச்சாடுகிறது. அக்கிரமத்தை ஒழிப்பதற்காக அரசாயுதத்தை கையில் எடுத்தால் அது தீவிரவாதம் அல்ல, தீவிரமாக அக்கிரமத்தை ஒழிப்பதற்கு எடுத்த ஆயுதம். சாதாரண ஒரு விஷயம் இப்படிதான் இஸ்லாம் சொல்லுது. இந்த மாதிரி கேரக்டர் இருந்ததுனாலதான் சின்ன பசங்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும்னாரு. அமைதியான கேரக்டர், இவ்வளவு பெரிய ராஜாங்கம் கையில் இருக்கிறது, சக்கரவர்த்தியாக இருக்கிறார், அவ்வளவு உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒருவர் 10 வயது பாலகரை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்றால் கற்பனை செய்ய முடியாது, நடக்காது. யார்ட்டே உங்களுக்கு வருமாங்க? இங்க இருக்கக்கூடிய யாருக்காவது வருமா? நம்ம எல்லாம் சலாம் சொன்னா சின்ன பையன் நம்மளை பார்த்து சிரிப்பான். சொல்லி பாருங்க, பையன் சிரிக்கிறது இருக்கட்டும், பொண்டாட்டிக்கு சலாம் சொன்னா பொண்டாட்டியே பதில் சொல்ல மாட்டான். இன்னைக்கு திடீர்னு உங்க வீட்டுக்காரர் வீட்டுக்குள்ள வரும்பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்ட்டு வர்றாரு. என்னடா மத்த அன்னைக்கு சலாமெல்லாம் சொல்லிட்டு வர்றாரு, என்னாச்சுன்னு தெரியலையே. சிலவர் கிண்டலா, வாசல் யாரா மொசா நிற்கிற மாதிரி இருக்கு, ஆண்டு பாடுறா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு. எப்படி அப்ப சலாம்னா என்னன்னு முஸ்லீம்களுக்கே புரியலையே. அடே, முஸ்லீம்களுக்கு புரிஞ்சாவோ நீ இதை புரிய வச்சு மக்களுக்கு புரிய வைக்கலாம். முஸ்லீம் சமுதாயத்திற்கு புரியவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவர்களை பார்த்து சலாம் சொன்னார். ரசூலுல்லாஹ் எப்படி இருந்தாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு சம்பவம், நபிகள் பெருமானாருக்கு ஒரு ஒட்டகம் இருந்தது. அந்த ஒட்டகத்தின் பெயரை கூட அந்த தோழர்கள் சொல்கிறார்கள், நாகத்துன் துசம்மா அல் அலுபா. ஒட்டகத்தின் பெயர் அலுபான ஒரு ஒட்டகம். இந்த அலுபாங்கிற ஒட்டகம் இருக்குல்ல, அந்த ஒட்டகத்தை எந்த ஒட்டகமும் முந்திக் கொண்டு செல்ல முடியாது, அவ்வளவு ஸ்பீடா போமாமா. அந்த ஏரியாவிலே ரசூல்லா ஒட்டகம் மாதிரி வேகமா எதுவும் போவாது, அவ்வளோ நல்ல ஒரு ஒட்டகம் வச்சுட்டு. ஒட்டக பயிற்சியாளர் நபிகள் நாயகம், ஒட்டக பயிற்சியாளர் அஜரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா தும்மிர மினல் கைல் வ குந்து ஃபீ மன் நஜ்ரா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதிரை பந்தயம் வைத்தார்கள். இது ஹதீஸுங்க, இது நபிகள் பெருமானார் காலத்தில் நடந்த சம்பவங்களில் ஒன்று. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குதிரை பந்தயம் வைத்தார்கள். அதில் நான் கலந்திருக்கிறேன். அதாவது ஜனாதிபதியே ராணுவ தளபதி, ராணுவ தளபதியே நபிகள் நாயகம் பயிற்சியாளர். இத்தனை இன்றைக்கு ஜனாதிபதியா ஒட்டது போர்க்களத்தில் போய் நிப்பாரு. பாகிஸ்தான் பார்டர்ல பாகிஸ்தான்காரர் இந்தியா பார்டருக்குள்ள நுழைஞ்சிட்டான், ஜனாதிபதியா ஓடுவாரு? ஓடப்பட்டாரு. பிரதமர் ஓடுவாரா? நபிகள் பெருமானார் ஓடினார், சென்றார், பயிற்சி கொடுத்தார், ஒட்டகங்களில் சென்று பல அனுபவம் பெற்றவர் நபிகள் நாயகம். ஏன் மன்னர் அவர், மன்னர் வந்து இதெல்லாம் செய்யணும், எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர். வீரபாண்டிய கட்டவன் சரத்திர சொல்றீங்க, வீரபாண்டிய கட்டவன் லேசாக பேசுறாரு. ஒரு படத்தில் கூட எடுத்திருப்பாங்க, நாய்களும் நரிகளும் நயவஞ்சக பூனைகளும் உனக்கெல்லாம் கிஸ்தான் சொல்வார். ஒரு படத்தில் வீரபாண்டிய கட்டவன் படத்தில் வருமே, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் கேளா? ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால சினிமா பார்க்கறது எங்க வேலை. அப்ப என்னது இருந்துச்சு, மார்க்கம் தெரியாது, ஒண்ணும் தெரியாது, சினிமா பார்க்க வேண்டியது, பாத்தியாக வேண்டியது, மோளுக்கு வர வேண்டி, வீடு வீடா போய் இப்படிதான் இருந்துச்சு. மார்க்கம் தெரிந்த பிறகு திருந்திடும், எல்லோரும் திருந்தோம், அல்லாஹ்வுத்த நேர்வழி திரட்டும். அப்ப இந்த மாதிரி மன்னர்களுக்கு கடமை மக்களை காப்பது. மன்னர்கள் மக்களை காப்பதற்கு ஆயுதத்தை எடுக்கவில்லை என்றால் அவன் ஒரு கோழை. வேற என்ன, பாகிஸ்தான்காரன் இந்தியா அடிச்சுட்டே இருக்கான், பெசாம இருந்தா இந்தியாவுல ராணுவம் தூக்கிட்டா இருக்குன்னு கேட்க மாட்டான், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம கேட்க மாட்டோம். அடி, அக்கிரமத்தை எதிர்ப்பதற்கு தீவிரம் தேவை.
அநியாயத்தை எதிர்ப்பதற்கு தீவிரம் தேவை, அது அரசு செய்ய வேண்டும், தனிநபர் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிநபர்களிடத்தில் எப்படி வாழ்ந்திருக்காங்க, மக்களோடு மக்களாக, குழந்தைகளை குழந்தைகளோடு சலாம் சொல்லி கொண்டு. ரசூலுல்லாஹ்ட்ட அலுபான்னு சொல்லி ஒரு ஒட்டை இருந்துச்சு, சொன்னா அந்த ஒட்டை என்ன, அதுல அந்த மேட்டில் என்னன்னா அந்த ஒட்டகம் வந்து எல்லா ஒட்டையும் தோக்கடிச்சிடும், அவ்வளோ வேகமாக வின் பண்ணிட்டு போவோம், ஜெயிச்சுட்டு போவோம். ஒரு முறை என்னாச்சு தெரியுமா, ஒரு போட்டியில் ஒரு கிராமவாசி வர்றாரு, கிராமவாசி அந்த ஆள் ஒட்டகம் என்ன இருந்ததுன்னா ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டையை தோக்கடிச்சிருச்சு, அவர் ஒட்டகம் வின் பண்ணிட்டு போயிடுச்சு. இதை பார்த்தோன்னே சஹாபாக்களுக்கெல்லாம் கஷ்டமாயிடுச்சு. ஏன் கஷ்டம், என்னடா ரசூல்லா ஒட்டக, ஒரு மன்னருடைய ஒட்டக, ஒரு ஜனாதிபதி ஒட்டக, ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமவாசியுடைய ஒட்டகை ஜெயிச்சுட்டு போகுது என்று மக்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு மனசெல்லாம். முஸ்லிமீன் முஸ்லிம்களுக்கு ஜீர்ணிக்க முடியவில்லை, சஹாபாக்களுக்கு கஷ்டமாயிடுச்சு. அதை பார்த்து இப்படிதான் கஷ்டம் எல்லாருக்கும். ஒரு சாதாரண ஒரு அதிகாரியை முந்திக் கொண்டு ஒரு கீழே உள்ள அதிகாரி போன ஒத்துக்குவானா, நாங்கள்லாம் மார்சால ஓ ஏன் மார்சால சொல்லணும், அதை ஈஸியா புரியும். மார்சால ஓதும் பொழுது ஒரு அஜித் இப்படி போறாரு, அவரை முந்திக்கு நம்ம போகக்கூடாது, அவர் பின்னால்தான் இப்படி போகணும், முந்திக்கிட்டு போனா ஏண்டா அது பெரிய அஜித்திய முந்திரியா, பின்னால போடான்றாங்க. பெரிய எஜர்த்த முந்தினா ஏற்றுக்க மாட்டாங்க, ஏன், அதெல்லாம் ஒரு வரட்டு கௌரவம் அவர்களுக்கு. நபிகள் பெருமானாருடைய ஒட்டகையை ஒரு கிராமவாசி ஒட்டகம் முந்தது, இது சஹாபாக்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டத்தை ஏற்படுத்தியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடுங்கள், அதனால் எர்தஃபி அஷையும் மின துன்யா, இந்த உலகத்தில் எதையும் மிஞ்சும் எதை வேண்டுமென்றாலும் அல்லாஹ் கொண்டு வரலாம். ஏன் ஒட்டகையே, அவர் ஒட்டகம் முந்தினதுனால எனக்கு ஏன் கௌரவம் குறையுது, இப்படி ஒரு சாதாரண மனுஷன் சொல்ல முடியுமா? ஒரு தற்பெருமை ஆணவம் தீவிரவாத போக்குன்னா இப்படி சொல்லுவானா ஒரு தான். அது மட்டும் இல்லாம மன் சர்ரஹு அய்யதமஸ்ஸல லஹு ரஜுல் ஃபல்யதபவ்வ மக்அதஹு மினன் நார், பிறர் தனக்காக எழுந்திருக்க வேண்டும் என்று நினைத்தாரே. இது முக்கியமான சட்டம், இஸ்லாத்தில் உள்ள சட்டத்தில் உள்ளது. சும்மா ஹதீஸ் ஹதீஸ் பாத்தியா மாதிரி நினைக்காதீங்க, இஸ்லாமிய சட்டத்தில் உள்ளது. என்ன சட்டம், மன் சர்ரஹு அய்யதமஸ்ஸல லஹு ரஜுல் ஃபல்யதபவ்வ மக்அதஹு மினன் நார், பிறர் தனக்காக எழுந்திருக்க வேண்டும் என்று ஒருவன் நினைத்தால் நினைத்தவன் நரகவாதி. நான் சொல்ல பிறர் எழுந்திருப்பதில் ஒருவன் மகிழ்ச்சி கொண்டால், நான் வர்றேன் என்னை பார்த்தவன ரெண்டு பேர் எஞ்சிருக்காங்க, அது நமக்கு ஒரு மகிழ்ச்சி வந்த சில பேர் நம்ம பார்த்தா எந்திக்கு எந்த காட்டி கோபம் வரும் சில பேருக்கு, அஜித் மகளாம் கோவப்படுவாங்க. அது ஏன், ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வர்றார், அதிகாரி வர்றார், ஒரு கமிஷனர் வர்றார், கான்ஸ்டபிள் சேரில் உட்காந்து ஒத்துக்கு வர்றா, ஏயா உனக்கு என்ன திமிராயா, என்னையா மரியாதையெல்லாம் உட்கார்ந்துருக்கேன்னு கேட்பார். இவர் உட்கார்றதுனால கமிஷன் மரியாதை ஒன்று குறையாது, அவருக்கு இருக்க மரியாதை இருக்கும், அவருக்குள்ள பதவி அவர்கிட்ட தான் இருக்கும் போது. ஆனாலும் தனக்கு கீழ் உள்ளவன் தான் வரும் பொழுது உட்கார்ந்திருப்பதை ஜீர்ணிக்க முடியவில்லை. ஒரு சாதாரண போஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் வாத்தியாரால் சந்திக்க முடியாத, எந்த ஸ்கூல்லையாவது போய் நீங்கள் வாத்தியாருக்கு முன்னால் காலுக்கு மேலே காலை போட்டு உட்காருங்க பார்ப்போம், உட்கார முடியுமா மாணவன், என்ற திமுறாடா காலுக்கு மேலே காலை போட்டு உட்கார்ந்துருக்க, அவன் காலுக்கு மேலே அவன் காலை போட்டதுனால ஏன் மரியாதை ஏன் குறையுது என்று சொல்லி தந்தவர்கள் நபிகள் நாயகம். அவருடைய சுய உரிமை அது, அவன் உட்கார்றத பத்தி உனக்கு என்ன இருக்கு, நீ உட்கார நீ உட்காரு. எந்தெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டம் இயற்றிய சட்டங்கள் எத்தனையா இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல சொன்னல, ஒமன் தக்கம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லி நஃப்ஸிஹி ஃபீ ஷைன் கத்து, தனக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோதும் பழி வாங்கியது கிடையாது அப்படின்னு அல்ல. ஆரம்பத்தில் நடந்த கொடுமைகளுக்கெல்லாம் பிறகு இறைவன் ஆயுதத்தை தூக்கி சொல்லி மக்களை காப்பதற்காக மன்னர் ஆயுதத்தை தூக்கித்தான் ஆக வேண்டும் என்று சொல்லி, பிறகு சண்டைகள் நடந்து யுத்தங்கள் நடந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மன்னராக வீற்றிருக்கிறார், ஒரு சக்கரவர்த்தியாக உட்காருகிறார். அந்த நேரத்தில்
யூத கிறித்தவர்கள் நபிகள் பெருமானார் ஆட்சியில் அவர்களுக்கெல்லாம் எப்படி இருந்திருக்கும் ஆட்சி வந்த பிறகு? முகமது நபி கீழே ஆட்சி வந்துருச்சு, நபிகள் பெருமானாருடைய ஆட்சியின் கீழே நபிகள் பெருமானாருக்கு தொல்லை கொடுத்த அயோக்கியர்கள் ஆட்சியர்கள் வந்துட்டான், எப்படி இருக்கும்? கெதி கலங்கி இருக்கும், பீதியா இருப்பான், நம்மளை துவச்சிருவாரு, சின்னாபின்னமாக்கிடுவாரு என்று அவ்வளவு வெறும் ஆடி போயிருந்தான். பொது மன்னிப்பு உண்டாகிற சொல்ல, பொது மன்னிப்பு, இதுவரையில் நடந்த அத்தனை நான் மன்னித்து விட்டேன், இனிமேல் அக்கிரமம் செய்யாதீர்கள் என்று சொன்னவர்கள். நல்லவர்களுக்கு மாற்று மாற்றவர்கள் நல்லவங்க இருப்பாங்கல்ல. ரசூல் ஆட்சியில், ரசூல் ஆட்சிக்கு வந்த பிறகு முகமது ஆட்சிக்கு வந்து விட்டார், இனிமேல் பிரச்சனை இல்லைன்னு நினைச்சான். ஏன்? ரவுடிகளுக்கு இடம் இல்லை, எங்க கேடிகளுக்கு முடிஞ்ச முடியாது, கேடியால முகமூடி கொள்ளையர்கள், வழிப்பறி கொள்ளையர்கள் ஆடி போயிட்டான், ஆடி போயிட்டான். நல்லவர்களுக்கு நிம்மதி, முகமது ஆட்சிக்கு வந்து விட்டார், இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா, அவர் நடந்து கொண்ட விதம், அநியாயத்தை சிறிதும் ஏற்றுக்கொள்ளாதவர், அட்டுழியத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாத தலைவர் நபிகள் நாயகம். மன்னன் ஏத்துக்க மாட்டாங்க. அதனாலதான் தனக்காக பழி வாங்கியதில்லை, தன் குடிமக்கள் யாருக்காவது அநியாயம் நடக்குமானால் அதை விட மாட்டார்கள். அப்படித்தான ஒரு மன்னர் இருக்கணும், அப்படிதான் ஒரு சக்கரவர்த்தி இருக்கணும், எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுத்தந்தவர். அப்ப ஒரு அரசு இருக்குதுன்னு சொன்னா தீவிரவாதத்தை அரசு ஒடுக்க வேண்டும் கடமை. நாங்க சொல்லிட்டு இருக்கோம் தீவிரவாதம் கூடாது, இரும்பு கரம் கொண்டு அடக்கு தீவிரவாதத்தை, அநியாயம் பண்றவனை விடாத, அக்கிரம் பண்ண விடாத என்பதை கற்றுத்தந்தவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தனக்காக எத்தனையோ பேர்கள் அவர்கள் குடும்பத்திற்கு பாதிக்கக்கூடிய அளவுக்கு அக்கிரம் செய்தார். எத்தனையோ விஷயங்கள் இருக்கு அதுல. நபிகள் பெருமானார் இஸ்லாத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒட்டக குடலை, நாற்றம் எடுக்கக்கூடிய குடலை நபிகள் பெருமானார் முதுகில் போட்டு அமுக்கியவர்களை தரை ஒன்று ரெண்டா அவல்ல இஸ்லாமியாட்சிகள் இருந்தான ஒன்று செய்யலையே ரசூலுல்லாஹ், விட்டு மன்னிச்சிடு, இனிமேல் செய்யாத. ஆட்சி வந்த பிறகு கடந்த காலத்தை நினைத்து பழிவாங்கவில்லை, செய்திருந்தா எத்தனை பேரை கருவறுத்திருக்கலாம், அறுக்கல திருந்து அடாவடித்தனம் செய்யாத. ஆட்சி வந்தாச்சு, அக்கிரமம் செய்தால் விட மாட்டேன் என்றார்கள். அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு கொள்கையை கொண்டவர்கள் நபிகள் நாயகம். சும்மா கிடையாது, சவடாதான் விடுறோம் நாங்க, பொய்யா சொல்றோம், வரலாற்று நிகழ்ச்சியை காட்டுறோம். வரலாறுன்னு ஒண்ணு இருக்கு, படிச்சு பாரு, எடுத்து காட்டுறோம், கற்பனை கதை அல்ல. ஒரு சேபிள் நான் உங்களுக்கு சொல்றேன், இஸ்லாமிய ஆட்சி வந்து பல போர்கள் நடந்திருக்கு, மக்களை காக்க, மக்களை காப்பதற்காக பல யுத்த தர்ம யுத்தங்கள் நடந்திருக்கின்றன. அதுல சில யுத்த பொருள்கள்லாம் கிடைச்ச பிறகு பள்ளிவாசலுக்கு நிறைய சொத்து சேர்ந்துருச்சு, கஜானா, அரசு கஜானாங்கிறாங்கல்ல, பள்ளிவாசல் சொத்துனா பள்ளிவாசல் இப்ப இருக்கிற சொத்து நினைக்காதிய, அரசு கஜானா கருவூலங்கள், கவர்மெண்ட் சொத்து அப்படி வச்சுக்கிடுங்க. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கு வச்சாங்க, யார் யார் எந்தெந்த நிலையில் இருக்காங்க அப்படின்னு பார்த்து பங்கு வைக்கிறாங்க. சஹாபாக்களில் சிலர், நபிகள் பெருமானார் நண்பர்களில் சிலர், யஃபிருல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறைவன் அல்லாஹ் இந்த முகம்மதை மன்னிக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. என்ன வார்த்தை இது? ரசூலுல்லாஹ் அல்லாஹ் மன்னிக்க வேணுங்கிறாங்க, முஹம்மது நபியை இறைவன் மன்னிக்க வேண்டும். என்ன பாவம் செஞ்சார் மன்னிக்கிறதுக்கு? அதாவது புதிதாக வந்தவர்களுக்கெல்லாம், நேற்று வந்த பெயர்களுக்கெல்லாம் நிறைய நிறைய அள்ளி கொடுக்கிறாரு அரசு சொத்தை. சீரியராக இருக்கக்கூடிய, ரொம்ப ஆரமாக இருக்கக்கூடிய நமக்கு தரவில்லை என்ற ஆதங்கத்தில் இப்படி சொன்னார்கள். இந்த சூனியர் ஜீனியர், சீனியர் ஜூனியர் இருக்க எல்லாத்துலேயும் அது இருக்கும். நான் எத்தனை வருஷம் ஆச்சு, எவ்வளோ வருஷம் ஆச்சு, மொசாவர்ட்ட இருக்குங்க, மொசாவர் இருக்குல்ல பள்ளிவாசலுக்கு முன்னால், மொசாவர் பிச்சை எடுக்கிறவங்க, அவங்களுக்குள்ள அன்னைக்கு ஒரு சண்டை,
என்னடா சண்டன் வத்தா ஒருத்தன் சொல்றான், நான் இந்த இடத்துல 18 வருஷமா பிச்சை எடுக்கிறேன், நேற்று வந்து இவன் பேசுறான். 18 வருஷம் சீனியர் ஜூனியர் ஏத்துக்க மாட்டான். இந்த மனிதனுக்கு இந்த புத்தி இருக்கும், எவ்வளவோ செய்வான். சில அற்பமான புத்தி வரும் மனுஷனுக்கு, எல்லாருக்கும், உங்களுக்கு வரும், எனக்கு வரும், எல்லாருக்கும் வரும். அது விளங்குறதுக்காக நம்ம ஹஜ்ஜு பெறாள் வந்து சொல்லுங்க, நிறைய வீட்டில் ஆடு கொடுத்துருப்பீங்க, 10,000 ரூபா 15,000 ரூபாய்க்கு ஆடு வாங்குமா சில பேர். ஹாஜியாரா இருப்பாரு, 10,000 ரூபாய்க்கு ஆடு வாங்கி குருவாரி கொடுப்பாரு, 10 ரூபா அகத்திக்கிறேன், அடுத்தவங்க கேட்டால் தெரியாம கிளம்புவாரு, பார்த்துருக்கீங்களா, 10 ரூபா அகத்திக்கிறேன், என்ன வந்துடும், 15,000 ரூபா நோம்பு கஜிக்கு செலவழிப்பாரு, 15,000 ரூபா பள்ளிவாசல தராக முடிஞ்ச ஒரே சண்டை, என்ன எனக்கு வந்து அழுக பழத்தை தரந்தா நல்ல பழத்தை தரல, ஒன்றையனா பழம், 10,000 ரூபா நோம்புக்கு. அது ஒரு சில்லற புத்தி மனுஷனுக்கு வரும், நம்மளுக்கு சரியில்லை, நான் எவ்வளோ பெரிய ஆஜியாரு. போர்க்களத்தில் இராணுவத்தினர்களுக்கு என்று தனி சிறப்பு உண்டு இந்த நாட்டில் இல்லையா. சொல்ல போனா சரிவாதி பணம் மூணுல ஒன்று நினைக்கிறேன், நம்ம நாட்டில் நாட்டு செலவினங்கள் மூணுல ஒரு பகுதி இராணுவத்துக்கு தான் செலவழிக்குது கவர்மெண்ட்டு, ஏன்னா நாட்டை காக்குறாங்க. நாட்டை காக்க வேண்டும் என்ற ராணுவ வீரர்களுக்கு சில ஆதங்கங்கள் இருக்கும், உயிரை கொடுத்து அங்கே கிடக்கிறோம், நம்மளை செய்யலியல் வரும். சஹாபாக்களுக்கும் வந்தது. நம்ம எத்தனை போர்க்களத்தில் இராணுவத்தினர்களாக பணிபுரிஞ்சிருக்கோம், அரசு இராணுவமாக பணிபுரிந்த நமக்கு தரவில்லை என்ற ஆதங்கம் சஹாபா பெருமக்கள் சிலருக்கு வந்தது. அப்படி வந்துதான் என்னன்றாங்க, இந்த முகமது நபி அல்லாஹ் தான் மன்னிக்கணும், பங்கு வைத்தது சரியில்லை, பங்கு வைத்தது சரியில்லை என்று சொல்லி நபிகள் பெருமானாரை குறை சொன்னார். இது ரசூலுல்லாஹ் காதுக்கு போகுது, இப்படி குறை சொல்லிட்டு தெரியுறாங்க. குறை சொன்னா யாரோ ஏத்துப்பாங்களா? ரசூலுல்லாஹ் காலத்தில் அப்படி சொல்லப்பட்டது ரசூலுல்லாஹ் பற்றி தவறாக. உடனே நபிகள் பெருமானார் அந்த மன்னர் மக்களை அழைத்தார்கள், குறை சொன்ன மக்களையும் அழைத்தார்கள், கூட இருந்த மக்களையும் அழைத்தார்கள். வாங்க, இந்த மாதிரி நீங்க சொன்னீங்களா? ஆமா, சொன்னது யார் தெரியுமா? அது அந்த இடத்துல விளக்கணும். அன்சாரி தோழர்கள், அன்சாரி தோழர்கள் என்றால் யார்? முகமது நபி மக்காவில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்ட பிறகு அரவணைத்த நண்பர்களுக்கு பெயர் அன்சாரி நண்பர்கள். சுருக்கமாக விளக்கணும், முகமது நபி மக்காவிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டார் ஒரு கூட்டம், அவர் கூட்டத்தோடு மதீனாக்கு போறாங்க. இன்றைக்கு ஒரே நாடு, அன்னைக்கு 50 நாள் அது ஒன்று, மதீனா ஒன்று, மக்கா ஒன்று, 100 கிலோமீட்டருக்கு ஒரு நாடு இருக்கும். அப்படி இருக்கும் குருநில மன்னர்கள்லாம் சொல்லுவாங்களா இல்லையா? இந்த தமிழ்நாட்டே ஒரு 500 நாடாக இருந்திருக்கும். யாரு அந்த மாதிரி மக்காவில் விரட்டி அடிக்கப்பட்டு நபிகள் பெருமானார் மதீனாவுக்கு செல்கிறார். மதீனாவில் மக்கள் அத்தனை பேர்களும் நபிகள் பெருமானாரை மற்றவர்கள் அரவணைத்து வரவேற்கிறார்கள். அந்த அரவணைத்து வரவேற்றவர்களுக்கு பெயர் தான் அன்சாரிகள், உதவியவர்கள் என்று அர்த்தம் பொருள். அந்த மக்கள் அன்சாரிகளில் சிலர் தான் நபிகள் பெருமானாரை குறை சொன்னது. உடனே ரசூலா கூட்டுறாங்க, அன்சாரிகளை கூப்பிடுறாங்க, எல்லா மக்களையும் கூப்பிடுறாங்க, என்னை பற்றி நீங்கள் குறை சொன்னீர்களாம். மோமனும் சொல்றாங்க, என்னை பற்றி நீங்கள் குறை சொன்னீர்கள், சொல்லும் பொழுது நாங்கள் தானே அரவணைத்தோம் என்றெல்லாம் சொன்னீர்கள். இது கோவிக்கலை ரசூலுல்லாஹ், நல்ல கவனிக்கணும், கோவிக்காம ஒத்துக்கொள்கிறார். நீங்கள் சொன்னது சரி, நீங்கள் தான் என்னை வரவேற்றீர்கள், நீங்கள் தான் எங்களை அரவணைத்தீர்கள், பண்டாரம் பரதேசிகளாக வரும் பொழுது சாப்பாடு தந்தவர்கள் நீங்கள், உடை தந்தவர்கள் நீங்கள், நாங்கள் ஒன்றுமில்லாத திவாலாகி வந்து நின்றோம், அனைத்தையும் தந்தது நீங்கள் தான், சந்தேகம் இல்லை, உண்மை அது. அவர் சொன்ன உடனே கோபம் தான் வரும், ரசூலுல்லாஹ்க்கு கவலையாக வார்த்தைகள். ஒரு தாய் மகனை பார்த்து சொன்னாலே மகன் ஏற்றுக்க மாட்டாங்க, அத்தாவோ அம்மாவோ மகனை சொல்றான், நான் தான் உன்னை படிக்க வச்சேன், நான் தான் உனக்கு செலவழிச்சேன், நான் தான் உனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சேன், மகன் ஏத்துக்குவானா? என்ன புது பெத்தா செலவழிக்கு தானே செய்யணும், பெருசா சொல்லணும் துறப்பிடும். நன்றி மறந்த பேச்சுக்கள்,
பெத்த தாய் செய்ததை கூட மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள மனம் மறுக்கிறது. நபிகள் பெருமானார், ஆம் நீங்கள் தான் அரவணைத்தீர்கள், நீங்கள் தான் எங்களுக்கு உதவினீர்கள், நாங்கள் ஒன்றுமில்லாதவர்களாக திவாலாகி வந்து நின்றோம், ட்ரெஸ் தந்தது ஆடை தந்தது நீங்கள் தான், ஆனாலும் உங்களுக்கு நான் அதிகம் தராமல் அவர்களுக்கு கொடுத்த நீங்க நினைக்கிறீல, அப்படி இல்லை, அவர்கள் அதிகம் அவர்கள் அவர்களை தேவைப்பட்ட ஒரு ஆள் தேவைப்படப்படுறவங்க கொடுப்போம்ல, ஒரு ஆள் சாப்பாடுக்கே வழி இல்லை அவனுக்கு 500 ரூபா கொடுப்போம், இன்னொரு ஆள் சாப்பாடு பாடு எல்லாமே இருக்கு கஷ்டமே இல்லை அவர் 100 ரூபா தான் கொடுப்போம். அந்த கஷ்டத்தை பொறுத்து சூழ்நிலையை பொறுத்து அவர் என்ன எழுச்சல் இருக்கா என்பதை பொறுத்து கொடுக்கப்படும். அவங்க இப்போதான் இஸ்லாத்தை ஏத்துருக்கிறாங்க, நாம முந்திக்கிட்டு அவங்கள வரவேற்காம ஒரு ஆள் இஸ்லாத்துல வர்றாருன்னு வச்சுக்கிறாங்க, புதுசா வர்றாரு உட்காந்துருக்காரு, வந்தா அவருக்கு தான் முதல்ல டீயை கொடுப்போம் சாப்பிடுங்க, வரவேற்பு செய்ய வேண்டாமா, ஒரு ஆளை வரவேற்க வேண்டாமா, அதனால் அவங்களை வெறுத்த நிறுத்தமா, இல்லை இல்லை, அவர்கள் வந்ததற்காக அவர்களுக்கு நான் அதையும் கொடுத்தது வாஸ்தவம், அவர்களுக்கு பொருளை கொடுத்தேன், உங்களுக்கு நான் எண்ணெய் தருகிறேன் அப்படிங்கிற சொல்ல, எண்ணெயே தருகிறேன் அப்படிங்கிற சொல்லலாம். அப்படி சொன்ன உடனே அன்சாரிகளுக்கு அழுக வந்துருச்சு, யார சொல்ல பொடி பசங்க ஏதோ தெரியாமல் செய்து விட்டார்கள் சொல்லிவிட்டார்கள், நீங்க ஒன்னு நினைச்சுக்கிட்டாதீங்க. உடைய நபிகள் அல்லாஹும்ம ரஹ்மில் அன்சார், யா அல்லாஹ் இந்த உதவியாளர்களுக்கு அருள் செய்வாயாக, அவர்கள் பிள்ளைகளுக்கு அருள் செய்வாயாக, வபரா அல் அன்சார் பேரப்பிள்ளைகளுக்கு அருள் செய்வாயாக என்று நபிகள் பெருமானார் பிரார்த்தித்தார்கள். அதை அந்த மக்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார்கள். ஏன் அதான் கேள்வி, சம்பவம் இது, ஏன் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டாங்க, தனக்கு ஒரு சொத்தை எடுக்கவில்லை அதான் காரணம். நானே இருக்கேங்க, நான் ஒரு பெரிய அரசு ஒரு மெயினும் தலைவராக இருக்கேன், பல கோடி வந்து குமியுது, எல்லாத்துக்கும் பிரித்து கொடுக்குறேன், எனக்கு ஒரு 2 கோடியை வச்சுக்கிட்டேன், எனக்கு 2 கோடியை வச்சுக்கிட்டு மற்ற எல்லாம் பிரித்து கொடுக்குறேன், உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன் என்னையே உங்களுக்கு தருகிறேன் ஏற்றுக்கிறீங்களா, உன் பின்னால் இருக்கிற 2 கோடியை தாயா நீ எதுக்குன்றிய, இதயத்தில் இடம் உண்டுமாங்கல்லங்க பொய், இதயத்தில் இடம் உண்டோடு மனைவிட்ட சொன்னா கூட ஒத்துக்க மாட்டான். ஒரு புருஷன் பெருநாளைக்கு ட்ரெஸ் எடுக்கிறது இல்லை, செலவுக்கு ரூபா கொடுக்கறது இல்லை, சாப்பாடு அரிசி வாங்கி போடுறது இல்லை, இதயத்தில் இடம் உண்டு, அட போயா உயத்த எனக்கு எதுக்கே இடம், ஒரு பட்டுப்படை வாங்கி தர துப்பு இல்லை, இதயத்தில் இடம் அவனை காலித்து விடுவா பொண்டாட்டி, ஏன் கொடுக்க வேண்டியதை கொடுத்து விட்டு சொன்னால்தான் ஒத்துக்குவான். அப்ப நபிகள் ஏன் சொன்னாங்க சொன்னபோலையே ஏத்துக்கிட்டாங்க, அவர் தன் பக்கத்தில் இதை வைக்கல, தான் சொத்தை வச்சிருக்கல, பங்கு வைத்து விட்டு தனக்கு ஒரு பங்கை ஒதுக்கவில்லை, தன் பிள்ளைக்கும் ஒதுக்கவில்லை, தனக்கு வேண்டாம் பிள்ளைக்கு ஒதுக்கிறாரா, ஃபாத்திமா வந்து கேட்காங்களே தந்தைகிட்ட, தந்தையே எவ்வளோ பேருக்கு அரசு கல்யாணம் அவர்லேருந்து கொடுக்கீங்க, எனக்கு கொஞ்சம் தாங்க, யார் கேட்குறா, ஃபாத்திமா, ஏன் கேட்குறாங்க, பல போர்க்களங்களில் அலி பங்கேற்றிருக்கிறார், அவர் ராணுவ வீரர், அவர் ரசூலாவுடைய ராணுவ வீரராக போயிருக்கிறார், ஃபாத்திமா போயிருக்காங்க ராணுவ ஏரியாக்களுக்காக, குர்ஆன்ல வருது பெண்களை ரசூலா சொல்றாங்களே பெண்களை தொல்லை பண்ணாதீர்கள் போர்க்களத்தில், குழந்தைகளை அடிக்காதீர்கள், குருமார்களை அடிக்காதீர்கள், ஏன் போர்க்களத்துக்கு குருமார்களும் வருவாங்க, எதிர்போரா இருந்தாலும் பாத்தியாவது போவாங்க இல்லைங்க, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம முஸ்லீம் இந்த பாத்தியாவை சொல்லலை, அந்தந்த குருமார்கள் அந்தந்த இடத்துல அதை கும்பிட்டு ஆரம்பிச்சு வைப்பாங்க, அவன் மதப்படி ஆரம்பிச்சு வைப்பான், அதே மாதிரி குருமார்கள் வருவான், அவங்களெல்லாம் அடிக்காத, குழந்தைகள் அடிக்காத, பெண்கள் அடிக்காத, பெண்களும் போர்க்களத்திற்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவார்கள், எதை அடிக்கடி படுத்துன்னா பெண்கள் வந்து அவங்களை உதவணும்ல, இப்படி அன்றைய காலத்தில் நடந்திருக்கிறது, சிப்பாய் பெண்களை இருந்திருக்கிறார்கள், அதற்காக எனக்கு ஒரு பங்கை கொடு என்று கேட்பதற்கு ஃபாத்திமாவுக்கு உரிமை உண்டு, அலிக்கு உரிமை உண்டு, மற்றவர்களுக்கு கொடுத்தார்கள், தன் மருமகனுக்கும் மகளுக்கும் கொடுக்கவில்லை, கொடுக்காமல் சொன்னார்கள், அலா அதுல்லுக்குமாலா ஹைரும் மின்மா சால்துமா, இதை விட உயர்ந்ததை தரட்டுமா, நீங்க என்ன அரசு கஜானால இருந்து ஹெல்ப் கேட்கறிய உதவி கேட்கறிய, அதை விட பெஸ்டா உயர்வா ஒன்று தரட்டுமா சொல்லட்டுமா, சொல்லுங்க பாப்பா சொல்லுங்க தா, ஃபாத்திமா சொல்றாங்க,
இதை விட உயர்ந்த திரட்டுமான எல்லாம் என்ன நினைப்போம்? இதை விட கூட தந்தை இப்போ உங்க வீட்டில் போய் கேட்குற மருமகன் போய் மாமனார்ட்ட கேட்காரு, ஏதாவது வாங்கி கொடுங்க, ஒரு பைக் கொடுங்கன்னு. அதை விட உயர்ந்த தட்டுமான மாமாட்டை என்ன நினைப்பாரு? மாமா காருகள் வாங்கி தருவாரு. சரி மாமா வாங்கி தாங்கன்னு கேட்பான். அப்படித்தான் தோணும். ரசூல்லாட்ட ரசூல்லாட்ட மகளும் மருமகனும் கேட்கும் பொழுது இதை விட உயர்ந்ததை சொல்லவா சொல்லுங்க. உன்னை ரசூல்லா சொல்றாங்க, சுபஹானல்லாஹ் சலாசம் வசலாசின், அல்ஹம்துலில்லாஹ் சலாசம் வசலாசின், அல்லாஹ் அக்பர் அர்பாவும் வசலாசின். 33 தடவை சுபஹானல்லாஹ் சொல்லுங்க, 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, 34 தடவை அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க. அல்லாஹ் இறைவன் தூய்மையானவன், அனைத்து புகழும் இறைவனுக்கு, இறைவனே மிகப்பெரியவன் என்று 100 முறை சொல்லுங்கள். நீங்க உதவி கேட்டீங்கல்ல, இதை விட இது சிறந்தது. யோசிச்சு பாருங்க, இப்படி சொன்னா நமக்கு ஏத்துக்க முடியுமா? உங்க மகளே வருது மாற்று மத நண்பர்கள் வீட்டில் தலை தீபாவளி, முஸ்லிம்கள் வீட்டில் தலைப்பெருநாள், கல்யாணம் முடிச்ச புதுசுல முதல்ல வரக்கூடிய நிகழ்ச்சி தலை தீபாவளியோ தலைப்பெருநாளோ. மக வந்திருக்கு, கேட்குது மெதுவா, ஏத்தா மச்சானுக்கு ஒரு 25 பவுன்ல செயின் போடுறான். நீல கல்யாணம் பண்ணி முடிச்ச பிறகு பைக் வாங்கி ஸ்கூட்டர் வாங்கி கொடுக்கங்க, என்னாச்சு அப்படின்னு உங்க மக கேட்குது. அத்தா அதம்மா அதை விட லாயிலா இல்லைல்ல ஒரு 100 தடவை சொல்லுமா அப்படின்னு சொல்லி பாருங்க மகள்கிட்ட. மக நேரம் அம்மாட்ட போய், ஏம்மா என்ன அத்தா இப்படி ஆகிட்டாரு, அவருக்கு லூசுடி, நான் புடவை கூட்ட கேட்டாலும் சுபான்லா சொல்ல சொல்றாரு, சிரிப்பு வரும். ரிக்கரை செய்ய சொன்னால் சிரிப்பு, ஏன் இது என்னடா இது, ட்ரெஸ்ஸை கேட்குறோம் சுபான்ல சொல்லுனா, கவர்மெண்ட்ல இருந்து உதவி கேட்டா அலமதுல்லா சொல்லுனா, மற்றவர்களுக்கு உதவியை கொடுத்தார் தன் பிள்ளைக்கு சொல்ல சொன்னார், தனக்கும் தன் பிள்ளைக்கும் இல்லாமல் இருந்து பிறகு அன்சாரிகிட்ட போய் நான் என்னையே உங்களுக்காக தருகிறேன், நான் எனக்கா எது எடுக்கல, ரைட் யார் சொல்லலாம், சின்ன பசங்க தெரியாம சொல்லிட்டான், மறந்துருங்க யார் சொல்லலாம், சொல்லணுமே சொல்ல முடியணுமே. யார தூக்கி முன்னால வச்சிருக்கீங்க நீங்க? நபி முன்மாதிரின்னா சாதாரண விஷயமாங்க, என் உயிரை விட மேலானதை தூக்கி முன்னால வைக்கிறோம், அதை முஸ்லிம்களே போல நம்பணும். அந்நபி அவுலாபில் முஃமினீன, இந்த நபி முஃமின்களுக்கு தங்கள் உயிரை விட மேலானவர். ஏன் தாய் எனக்கு தான் மேலு, உங்க தாய் உங்களுக்கு தான் மேலு, நம்ம எல்லாருக்கும் மேல சூழலா, கோடிக்கணக்கான உயிர்களை விட மேலான நபிகள் பெருமானார். எத்தனை முஸ்லீம்கள் உலகத்தில், எத்தனை பேர் மூத்தா இருக்காங்க, இன்னும் எவ்வளவு பேர் வரப்போறாங்க, கோடார கோடி முஸ்லீம்களின் உயிரை விட இந்த நபி உங்களுக்கு உயர்ந்தவர்னு நபி சொல்லல, அல்லாஹ் சொல்றான், உங்கள் உயிரை விட மேல் இந்த நபி. அவ்வளவு கஷ்டப்பட்டார், அவ்வளவு பாடுபட்டார். ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சியில் யூத சிறுவன் ஒரு 10-12 வயசு இருக்கும். அவன் வந்து எப்பவும் ரசூல்லாட்ட வருவான், ரசூல்லா வீட்டில் வேலை பார்ப்பான், ரசூல்லா கூட இந்த ஆடு மாடு மேய்க்கிறது சம்மந்தப்பட்ட வேலைகள் வேலை பார்ப்பான். பெரிய கோடி சொன்னா இருந்து முதலாளி எதுவும் நினைக்காதிய, ஒரு 8 ஆடு இருக்கும், அதுக்கு ஹெல்பராக இருப்பான் இடையனாக. அந்த நேரத்தில் கூட நபிகள் பெருமானார் சொன்னார், இந்த உலகத்திற்கு வந்த எல்லா நபிமார்களும் ஆடு மேய்த்திருக்கிறார்கள். உடனே சஹாபி, யார சொல்லா அந்த நீங்களுமா? ஆமா நானும் காரணா காசுக்காக மக்காவில் ஆடுமை தருகிறார் சொல்லா. கராரி தெளி மக்கா, மக்காவில் ஒரு ஆள்கிட்ட காரணா காசுக்கு நான் வேலை பார்த்தேன், கடந்த கால வாழ்க்கையை சம்பந்தப்பட்ட மன்னர் சொல்ல மாட்டார், அடுத்தவன் சொல்லுவான், இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர் அவன் சொல்லுவானா நான் எப்படி இருந்தேன் சொல்ல முடியாது. சொன்ன என்ன ஆகும், அப்ப எப்பட இவ்வளவு கோடி வரைக்கும் வச்சிருக்கேன் வந்துடும், நான் கடந்த காலத்தில் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், ஏழையா இருந்தேன், எவனா சொல்லுவானா, சொன்னா இத்தனை கோடி எங்கே வந்தது, கேள்வி வந்துடும்ல, மாட்டிக்க வரல. நபி சொன்னார, நானும் ஆடு வைத்தேன், அப்ப எப்படி இவ்வளவு சுத்தி கேட்க முடியுமா, 4-5 ஆடுதான் வச்சிருந்தாங்க, கேட்க முடியாது. அந்த ஆட்டுக்கு ஹெல்ப் பண்ணி வரக்கூடிய ஒரு சின்ன பையன்,
அவனுக்கு உடம்பு சரியில்லை. ரசூலுல்லாஹ் ஆட்சியில் ரசூலுல்லாஹ் மன்னர் என்னாச்சுன்னா பையன் வரல, உடம்பு சரியில்லாமல் வீட்டில் இருக்கான்னு கேள்விப்படுறாங்க. ஒரு மன்னர் போகிறார் விசாரிக்க, அந்த பையனை போய் பார்க்குறாங்க. அவன் படுத்து கிடக்கிறான், தலைமாட்டில் உட்காடுறாங்க. சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ் அஸ்லிம், நீ முஸ்லீம் ஆகிற அப்படிங்கிற சொல்ல நல்ல கவனிக்க. மதத்தில் சேர்த்தாரா புரிய வைத்தாரா பாருங்க. அஸ்லிம், நீ முஸ்லீம் ஆகிற அப்படிங்கிறாங்க. அவன் யூத சிறுவன், அவனுடைய தந்தை யூதர், அவர் பக்கத்தில் நிற்கார். அவரை வச்சுக்கிட்டு தான் முகமது நபி நீ முஸ்லீம் ஆகிறப்பா. அந்த பையன் என்ன செய்யறான், தந்தையை பார்க்கிறான். அத்தாவை தன் தந்தைய யூதரை பார்க்கறான். ஏன் முகமது நபி இப்படி சொல்றாரு, நம்ம அத்தா கோச்சுக்குவாரோ அப்படிங்கிற மாதிரி பாப்பா அத்தாவை பார்க்கறான். அவர் சொல்றாரு மகன்டா அத்தி அபுல் காசிம் சல்லா அலைஹி வஸல்லம், முகமது நபி சொல்ற மாதிரி நீ முஸ்லீமாவே ஆயிடு. புரியுதா உங்களுக்கு? முகமது நபி சொல்ற மாதிரி நீ முஸ்லீமாவே ஆயிடு. ஏன் இவர் ஆவல? அடே என்ன அர்த்தம்னா, இப்போ நானே இருக்கேன், பயங்கர குடிகாரன்னு வச்சுக்கோமே, தான் மகன் குடிகாரன் இருக்க விரும்ப மாட்டான். அவர் யூதருக்கு தெரியுது நாம் இருக்கக்கூடிய வழி சரியில்லை. முகமது நபி முகமது சொல்ல வழி சரிதான், தான் மகன் போகட்டும், எனக்கு பல பிரச்சனை இருக்கு, சொந்தம் வந்த பெரிய பிரச்சனை ஆயிரும், நீ போ என்று அவர் சொல்கிறார். அந்த பையன் இஸ்லாம் ஆகிறான். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கலஹு மினன்னார், இச்சிறுவனை நரகத்தை விட்டு காப்பாற்றிய இறைவா அனைத்து புகழும் உனக்கு என்கிறார். இதுல என்ன, இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக முகமது நபி கோபப்பட்டது கிடையாது. என்னடா இஸ்லாத்தை ஏற்றுக்கிட மாட்டான், ஒரு முறை கூட நபிகள் பெருமான கோபம் வந்தது கிடையாது. இறை தூதர்ல அவரு இறை தூதரா வந்திருக்கிற இறைவனை ஏற்றுக்கொள், நான் ஒரு மன்னர், ஏத்துக்கறியா இல்லையா என்று சொன்னது கிடையாது. லா இக்ராஹ ஃபித்தீன், இஸ்லாத்தில் நிர்பந்தித்து இஸ்லாத்தில் இழுக்க கூடாது என்பது இஸ்லாமிய சட்டம், தத்துவ வார்த்தை கிடையாது, சட்டம் அது. இஸ்லாத்திற்கு நிர்பந்தமாக ஒருவனை இழுக்க கூடாது என்பது இஸ்லாமிய சட்டம். நிர்பந்தத்தில் இஸ்லாம் கிடையாது, மார்க்கத்தில் நிர்பந்தம் கிடையாது. ஒருத்தர் மூலம் நிர்பந்தமாக இழுத்தா உள்ளத்தில் இஸ்லாம் இருக்காது. நானே சொல்கிறேன் உதாரணமாக, ஒரு துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் ஒரு தலையில் வச்சுக்கிட்டு சொல்கிற ஆயுதா இல்லைலாங்க அப்படின்னு வச்சுக்கிடுங்க, எப்படி அல்லாவை தவிர கடவுள் இல்லைன்னு சொல்லுங்கண்ணே சொல்லுவோம், லாயுதா இல்லைன்னா உயிர் பயன்னு சொல்லுவோம், உள்ளத்தில் இருக்குமா? அதாவது அயோக்கிய போய் அல்லாவும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு உள்ளத்தில் இல்லை அல்லா அல்லா அல்லாமா சாவுக்கு பயந்து சொல்வது, அப்படி இஸ்லாம் தேவையில்லைங்கிற யாரை சொல்லலாம். இஸ்லாம் விளங்கி உள்ளத்தில் வந்து வர வேண்டிய மார்க்கம். நிர்பந்தத்தில் இஸ்லாத்தை சொல்வது, நிர்பந்தத்திற்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள சொல்வது கூடாது என்பது இஸ்லாமிய சட்டம். அதனால அந்த பையனுக்கு சொன்னாங்க, அம்மா அத்தாவை பார்த்தான், அவர் சொன்னார் போ, உன்னை இறைவனுக்கு நன்றி. ஏன் இஸ்லாத்தில் மக்கள் வரவில்லை என்பதற்காக நபிகள் பெருமானார் கோபப்பட்டது கிடையாது, கவலைப்பட்டார். இவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்பதற்காக நபியே உம்மை நீர் மாய்த்துக் கொள்ளாதீர். அப்படா புரியுதா? மாய்த்துக் கொள்ளதா என்ன? உதாரணமா உங்க பையன் படிக்க மாட்டேங்கிறான், ஊர் சுத்துறான், குடிக்கிறான், அநியாயம் பண்றான், நொந்து போயிருவீல்ல, கவலைப்படுவீல்ல, இப்படி போறானே ஒழுக்கமாகலையே, யாரா இவன் நல்ல புத்தியை கொடு, ஏன் அவன் திருந்த வேண்டும் என்று கவலைப்படுவீர்கள், உளப்பூர்வமாக நினைப்பீர்கள். அது போல நினைத்தான், தான் சொர்க்கம் போவேன் என்று நம்பினான், அந்த இன்பத்தை நீங்களும் பெற வேண்டும் என்று நினைத்தார். ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாதும் உங்கள் உரிமையை சார்ந்தது என்றார். உங்கள் வழி உங்களுக்கு, எனது வழி எனக்கு, இதில் வந்தால் சொர்க்கம் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன், உறுதியாக கிடைக்கும் என்று சொல்கிறேன், நீங்களும் நான் அடைய போகும் இன்பத்தை பெற வேண்டும் என்று நினைக்கிறேன், நீங்கள் வரவில்லை என்பதற்கு கவலையாக இருக்கிறது என்றாலே தவிர தான் ஒரு சக்கரவர்த்தி என்பதற்காக அடாவடித்தனம் செய்யவில்லை. எத்தனை விஷயங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எப்படி
இப்பேற்பட்ட மன்னராக இருந்தவர். சோசியலுக்கு ஆதாரங்கள் நிறைய இருக்கின்றனர் வாழ்க்கையிலே. சோசியல் மக்களோடு மக்களாக, மக்களோடு மக்களாக ஒரு சாம்பிளை சொல்லி முடிச்சிடுறேன். நபிகள் பெருமானார் ஒரு பயணத்தில் வர்றாங்க, பிரயாணத்தில். அப்ப ரவுஹான்னு சொல்லி ஒரு இடம், அந்த இடத்துக்கு பேர் ரவுஹா. அந்த ரவுஹாங்கிற இடத்துல வாகன கூட்டம், வியாபார கூட்டம் ஒன்று நின்றது. ரசூலுல்லாஹ் தன் மக்களோடு, சஹாபா ஃப்ரெண்டுகளோட, நண்பர்களோட போறாங்க. அந்த கூட்டத்தை பார்த்து முஹம்மது நபி கேட்கிறாங்க, மனில் கௌம், இவர்களெல்லாம் யார்? ரசூலுல்லாஹ் ஆட்சியின் கீழே இருக்கக்கூடிய ஊர், குடிமக்கள் இருக்காங்க. அந்த குடிமக்கள் வேற வெளியூர்லேருந்து சில மக்கள் வந்திருக்காங்க. அந்த கூட்டத்தை பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, மனில் கௌம், இவர்களெல்லாம் யார்? அவங்க சொன்னாங்க, அந்த மக்கள், நான் முஸ்லிமீன், நாங்கள் முஸ்லிம்கள் ரசூலுல்லாஹ்ட்ட. ஆனால் ரசூலுல்லாஹ் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. முஹம்மது நபி கேட்கிறாரு, இவர்கள் எல்லாம் யார்? அந்த மக்கள் சொல்றாங்க, நானும் முஸ்லிமீன், நாங்கள் முஸ்லிம்கள். அந்த மக்களே கேட்கிறாங்க, அவன் எங்களை பத்தி விசாரிக்கீங்களே, மன்னன் தே, நீங்க யாரு? ரசூலுல்லாஹ் பார்த்து, அப்படியே அல்லாஹை, அல்லாஹுடைய தூதரை ஏற்றிருக்கிறார்கள், முஸ்லீமா இருக்கிறார்கள், இவர் தான் முஹம்மது நபின்னு தெரியாது. அதனால மன்னன் தே, நீங்க யாரு? உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அன ரசூலுல்லாஹ், நான் தான் இறைவனுடைய தூதர். உடனே ஒரு பொம்பளை, ஒரு பொண்ணு, தான் குழந்தையை தூக்கி, அலிஹாதா ஹஜ்ஜுன் யா ரசூலல்லா, இந்த என்னுடைய குழந்தைக்கு ஹஜ்ஜு கூடுமா? ஹஜ்ஜுக்கு போகுது, குழந்தைக்கு ஹஜ்ஜு செய்யலாமா? 4 வயசு குழந்தையை தூக்கி, என் புள்ள ஹஜ்ஜு செய்யலாமா? இறைவனுடைய தூதன் தெரிஞ்சவனே சட்டம் கேட்குது, ஹஜ்ஜு செய்யலாமா? உடனே முஹம்மது நபி சொல்கிறாங்க, தாராளமாக செய்யலாம், வலைக்கு ஆச்சிரும், நன்மை தாயாகிய உனக்கு. குழந்தை ஹஜ்ஜு செஞ்சாலும் அந்த நன்மை உனக்கு தான், கூட்டுப்போ. இப்படி நிறைய சம்பவங்கள். ஏன் இதை சொல்றேன்னா, நீங்க யாருன்னு ஒரு மன்னர் கேட்கிறாரு, மன்னரை பார்த்து அவங்க நீங்க யாருன்னு கேட்டா அது சாதாரண விஷயமா? அது ஒரு ஊருக்கு, ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறீங்க, போலீஸ் ஸ்டேஷன் வேணா, ஒரு பெரிய அஜர்த்தை பார்க்க போறிய, யார அஜர்த்தை? இங்க இருந்து போறிய மார்சா, உள்ள மார்சாக்குள்ள போய் அஜர்த்தை போய் பள்ளிவாசல் போய் பாக்குறிய. நீங்க போனோட அஜர்த்தை செய்வாரு, நீங்கள்லாம் யாரு அப்படிம்பாரு. நாங்கள்லாம் இன்னார் இந்த ஊர்ல இருந்து வந்திருக்கோம். திருப்பி நீங்க அவர்கிட்ட, ஆமா சேர்த்து, நீங்க யாருன்னு கேளு, நான் யாரா சொல்லுங்கடா அப்படிம்பாரு. என்னை பார்த்து நீ யாருன்னு கேட்கறியா? ஏன் என்னை பத்தி ஏன் தெரிஞ்சு வைக்கலன்னு நினைக்கான்? நான் எவ்வளவு பெரிய அஜர்த்து, நான் எவ்வளவு பெரிய மகான், ஒரு போலீஸை பார்த்துருக்கியான்னு கேட்பீங்களா? கேட்க முடியாது. ஏன் என்னை பத்தி நீ தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஒரு நாட்டின் மன்னரு என்னை பார்த்து நீங்க யாரும் கேட்கல, நீங்க யாரும் இறைவனுடைய தூதர், நீங்க எல்லாம் முஸ்லீம்கள், நான் இறைவனுடைய தூதர், என்ன விஷயம் சொல்லுங்கம்மா? இது கற்பனை கட்டுமா? இது எவ்வளவு சோசியலாக இருந்தால், வெளியூரில் இருந்து பள்ளிக்கு வருவார்கள் சிலர், பள்ளிவாசலுக்கு வருவாங்க, வெளியூர் வெளி தேசத்துல இருந்து வந்து பார்த்து மக்கள்லாம் இருப்பாங்கல்ல, சாபாக்கள் சொல்லாம் இருந்துட்டு என்ன பார்க்கணும், வெளியூர்ல இருந்து வந்தா ரசூலா தெரியாது இல்ல, ஐயுக்கு முகம்மது, உங்களில் முகம்மது யார் இப்படின்னு விசாரிப்பாங்க. மன்னரான பிறகு நான் சொல்றேன், சோத்துக்கு வழி இல்லாத காலத்தில் சொல்லல, மன்னரான பிறகு மக்களோடு மக்களாக இருப்பது யார் முகம்மது தெரியல, ஐயுக்கு முகம்மது, உங்களில் முகம்மது யார்? இவர் தான். நம்ம அப்படியே கேட்போம், ஒரு தலைவர், ஒரு முக்கியஸ்தர், ஒரு அஜர்த்து, அப்படி கேட்க மாட்டோம். அதோ உட்கார்ந்துருக்காரு, அவர் தானே பெரிய அஜர்த்து, இருக்கிற இருப்பிலே தெரியும், தலப்பாவிலிருந்து வேஷத்துல எல்லாம். ஒரு சின்ன சின்ன பதவியில் இருந்து கொண்டு ஆட்டம் போடக்கூடிய மனிதர்கள், எவ்வளவு பெரிய பதவிகள் வந்து கூட சலனம் ஏற்படாத தலைவர் நபிகள் நாயகம். எத்தனை கொஞ்சம் நிஜமா இருக்கு, இதெல்லாம் துணுக்கு செய்தி தான். நீங்க வரலாற்றை ஆராய்ச்சி செய்தால் பெண்ணும் பெரும் செய்திகளை பார்க்கலாம். இதுவே பேராச்சரியம், கற்பனை கேட்டாத விஷயம். ஒரு சாதாரண ஒரு பொருளை கொடுக்கும், தான் எதை செய்தாரோ, எதை சொன்னாரோ, அதன்படி செய்து காட்டியவர். பெண்ணும் பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, சின்ன விஷயமா இருந்தாலும், சின்ன விஷயம் சொன்னதை செய்வார்.
பிறருக்கு சொல்லுதல் தனக்கு இல்லை என்பதல்ல நபிகள் பெருமானுடைய செயல். ஒரு தடவை உட்கார்ந்துருக்காங்க சஹாபாக்கள்லாம், ஏதோ குடிக்கிறது ஏதோ வருது, அதை ரசூலா குடிக்கிறாங்க. குடித்த உடனே வலது பக்கத்தில் ஒரு கிராமவாசி, இடது பக்கத்தில் உமர் ஜனாதிபதியாக பிற்காலத்தில் வந்தவர், அபூபக்கர் சித்தி பிற்காலத்தில் ஜனாதிபதியானவர், வருங்கால ஜனாதிபதிகள் இடது பக்கத்தில், வலது பக்கத்தில் ஒரு கிராமவாசி. உமர் சொல்கிறாங்க, யார் சொல்லலாம், ஆத்தி அபூபக்கர்கிட்ட உங்கள் கையில் உள்ள மீதியை அபூபக்கர்கிட்ட கொடுங்க, கிராமவாசிகிட்ட கொடுத்துடாதீ அப்படின்னு உமர் கூட சொல்கிறாரு. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது பக்கத்தில் இருந்த கிராமவாசியிடம் கொடுத்து விட்டு, அல் ஐமன் அல் ஐமன், வலது வலதுதான், வலதிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று நான் சொன்னேன், எனக்கு நான் முரண்படுவேனான்னு அர்த்தம் இருக்கு. நான் எதை கூடாது என்கிறேனோ அதையே நான் செய்து எனக்கு நான் முரண்பட மாட்டேன் என்று ஒரு தூதர் சொன்னார். அந்த வழியை நடந்தவர்கள் நபிகள் பெருமானார். தனக்குத்தான் முரண்படுவது ஒரு மனிதனே கிடையாது. அப்பேற்பட்ட முன்மாதிரி எத்தனை வாக்குறுதி, எத்தனை பித்தலாட்டம், எத்தனை பொய், எத்தனை முரண்பாடு இன்றைய அரசியலில். அரை மணி நேரத்துக்கு முந்தி ஒன்று சொல்றான், அரை மணி நேரத்துக்கு பிறகு ஒன்று சொல்றான். சாதாரண ஒரு விஷயம் ஒன்றைய நட்டி வலது பக்கம் தான் ஆரம்பிக்கணும்னு சொல்றேன். அதுபோல ஒரு முறை வலது பக்கத்தில் சின்ன பையன் இருந்தார், 15 வயசு பையன். அவருக்கு கொடுக்கும் பொழுது சொல்றா ரசூலுல்லா, உரிமையை விட்டு தருவதற்கும் சட்டம் இருக்கு. தம்பி இன் அதின்தலை ஃபாத்தை தகாவுலாய், வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய உனக்கு தான் நான் இதை தர வேண்டும், முறை அதுதான். நீ அனுமதித்தால் பெரிய ஆளு கொடுக்கலாம். என்ன சொல்றேன், இப்ரம் பாஸ் இப்ரம் மசூத் நினைக்கிற சின்ன பையன், அவரு அவர் சொல்றாரு, லா ஊ திரும்பி நசீம் இருக்க யார சொல்லலாம், விட்டு தரவே மாட்டேன் என்றே தான் கேட்கிறாரு. ஃபத்தல்லஹு ஃபீதி இந்தாபா குடி, புகாரி போன்ற நூல்களில் ஆதாரபூர்வமான செய்தி. இப்படி செய்ய முடியுமா ஒரு ஆளு, ஒரு பெரிய ஆளு, ஒரு பணக்காரர் முக்கியஸ்தர் வந்து உட்கார்ந்துருக்காரு இடது பக்கத்தில், வலது பக்கத்தில் ஒரு சின்ன பையன் இருக்கான், உங்கள் வீட்டு கல்யாணத்தில் ஒரு கூல்ட்ரிங்க்ஸை கொடுக்க யார் கொடுப்பிய, பெரிய ஆளுக்கு தான் கொடுப்போம். சின்ன பையனை கேட்பீங்களா, தம்பி நீ அனுமதித்தால் அதை நான் கொடுக்குறேன்னு கேளு, ஒரு பேச்சு கேட்குறீங்களோ யாரும் என்ன செய்யுமா, அதெல்லாம் அனுமதிக்க முடியாதுன்ட்டானு வைங்க, விடுவீங்களா, போடா சும்மா ஃபார்மாலிட்டி கிட்ட பெரிய ஆளா, நீங்கள் சாப்பிடுங்க. வரட்டு பெருமை, சின்ன சின்ன விஷயத்தில் வரட்டு பெருமை இருந்தா பெரிய பெரிய விஷயத்தை விடுவானா. இந்த மாதிரி கேரக்டர், இந்த மாதிரி பண்பாடு, இந்த மாதிரி சோசியல், இந்த மாதிரி தனக்கு சொத்து இல்லாமல் மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவருக்கு தீவிரவாதம் கற்பனையில் கூட வந்திருக்காது. இது ஒரு சாம்பிள், நான் சொன்னது கோடி ஒன்று, லட்சத்தில் கோடியில் உள்ள வரலாற்றை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் சொல்லி மாளாது. அதனால அல்லாஹ் உலகத்திற்கு அருள் கடை முகமது நபி தான், உலகம் அத்துணைக்கும் அருள் கொடை. இன்னக்கலாலா ஹுலக்கினாலையும், மிக உன்னதமான குணத்தை உடையவர் நீ, நல்ல குணம். குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ் சொல்லி கேரண்டி உத்தரவாதம், இந்த உத்தரவாதம் யாருக்கும் கிடையாது, எப்பேற்பட்ட இமாம்களுக்கும் ஷேகுமார்களுக்கும் அவுலியாக்களுக்கும் கிடையாது. அல்லாஹ் கொடுத்த உத்தரவாதம் நபிகள் பெருமானாருக்கு உன்னத குணம், உலகத்திற்கு அருள் கொடை, உலகம் அழிவரை இவர்தான் தூதர் என்றெல்லாம் இறைவனால் பாராட்டப்பட்ட ஒரு அற்புதமான மனிதரை முன்மாதிரியாக வைத்திருக்கிறோம். அந்த முன்மாதிரியாக வைக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதான் இது மாதிரி எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்